ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கங்க. போயிட்டு ட்ரஸ்ட் வேலெட்னு டைப் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் வேலெட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு வரும், ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும், ரெண்டு ஆப்ஸ் மாதிரி வரும். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு ரெட் மார்க் போட்டிருக்க அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் வேலெட்னு வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேலெட் க்ரியேட் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால க்ரியேட்டிவ் வேலெட் கொடுத்துக்குறோம். க்ரியேட்டிவ் வேலெட் கொடுத்து அடுத்தது பேக்கப் யுவர் வேலெட்டுன்னு கேட்கும். நம்ம அடுத்து கண்டினியூ கொடுத்துறோம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர்ஸ் வரும். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 12 கீவேர்ட்ஸ் இருக்கும், மொத்தம் வந்து 12 வார்த்தைகள் இருக்கும். இந்த 12 வார்த்தைகள் தான் நம்மளுடைய இந்த வேலெட்டுடைய பாஸ்வேர்டு, சரிங்களா? ஸோ இது மஸ்ட்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன கேஷ் இருந்தாலும் உங்களால் எடுத்துக்க முடியாது. அட் த சேம் டைம் வந்து இதை மிஸ்யூஸும் பண்ணாதீங்க. வேறு யாருக்கும் கொடுக்குறதோ ஷேர் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இதை நீங்கள் மேனுவலாகவும் டைப் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இதுக்குள்ளேயே நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த 12 கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கீழே விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எதில் ஷேர் பண்ணி வச்சுக்கிறீங்க அதை அப்படின்ட்டு, வாட்ஸ்அப்போ இல்லை ஏதோ. இப்போ வாட்ஸ்அப் உங்களுக்கே ரெண்டு நம்பர் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோடதோ, அப்பாவோடதோ, இல்லை மிஸ்ஸஸோடதோ, இல்லை சன்னோடதோ, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த 12 கீவேர்ட்ஸை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சென்ட் பண்ணிட்டு அடுத்தது கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேம் 12 கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கலைஞ்சிருக்கும், சரிங்களா? அப்போது நீங்கள் எதை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கீவேர்டு அந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே ஆர்டரில் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு கீயாக வந்து செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளசன்ட்டு, ரா, லைட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஆனால் அதில் ஆர்டர் படி வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, ப்ளசன்ட் அப்படின்னு மாறி வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்தந்த வேர்டை எந்தெந்த வேர்டு கரெக்டாக இருக்கும் அந்தந்த வேர்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக போய் அங்கே அசம்பிள் ஆகும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும், சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு வேலெட் க்ரியேட் ஆன உடனே இந்த மாதிரி வந்துட்டு மல்டி காயின் வேலெட்டாக வரும். அதில் எத்திரியம் அப்படிங்கிற காயினை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த வேலெட் வேணுமோ அந்த காயினை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது எத்திரியம் சொல்கிறேன். எத்திரியமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்திரியமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ரிசீவ் காப்பின்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலெட் ஐடிக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த வேலெட் ஐடியில் அந்த காப்பின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேலெட் ஐடி காப்பி ஆகிக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலெட் ஐடியை அவங்க காப்பி பண்ணிவிட்டு அதிலேருந்து உங்களுக்கு கேஷ் அனுப்புவாங்க, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு அட்ரஸ், இது அதாவது உங்கள் இப்போ நமக்கு எப்படி பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அது மாதிரி வந்துட்டு இந்த இதனுடைய அட்ரஸ் வந்து இது தான். ஸோ இந்த அட்ரஸை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவங்க கேஷ் இந்த அட்ரஸ் அனுப்பிச்சினாங்கன்னா கரெக்டாக ரிசீவ் ஆகும். ஸோ 12 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எக்காரணங்களும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரஸ்ட் வேலெட் இன்ஸ்டால் பண்ணுறதுனுடைய ஈஸி மெத்தடு. ஸோ இது நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில் பெரிய விஷயமும் கிடையாது. ஓகே.